ஹை ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசுலேருந்து வெளியான ஒரு சில முக்கியமான அறிவிப்பு தகவலாக இந்த பதிவில் பார்க்கலாம் கண்டிப்பாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து பொதுமக்கள் வரைக்கும் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஆவின் பால் விலை குறைப்பு வந்து நாலு முதல் அமலுக்கு வர இருக்கு இதன்படி வந்து ஆவின் நிறுவனத்தின் மூலமாக விநியோகம் செய்யப்படும் ஐந்து வகையான பால் பாக்கெட்டிங்கின் விலையை வந்து லிட்டருக்கு மூன்று ரூபாய் குறைத்து விற்கப்படும் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அறிவிச்சுக்காங்க ஸோ தமிழக அரசுடைய புதிய அறிவிப்பின்படி ஆவின் நீல நிறம் வந்து லிட்டருக்கு நாற்பது ரூபாய் அரை லிட்டர் வந்து இருபது ரூபாய்க்கு கிடைக்கும் ஆவின் பச்சை நிற அரை லிட்டர் பாக்கெட் இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கும் ஆரஞ்சு நிற அரை லிட்டர் பாக்கெட் இருபத்தி நாலு ரூபாய்க்கு கிடைக்கும் இளம் சிவப்பு பால் அரை லிட்டரு வந்து பதினெட்டு ரூபாய் ஐம்பது காசு கிடைக்கும் அதுக்கப்புறம் டீமேட் என்ன பண்ண பால் லிட்டருக்கு வந்து ஐம்பத்தி ஏழு ரூபாய் கிடைக்கும் பால் அட்டை வைத்திருப்பவருக்கு வந்து லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா மூணு ரூபாய் குறைக்கப்பட்டிருக்கு அதன்படி பால் அட்டைதாரர்களுக்கு ஆவின் நில நிற பால் பாக்கெட் வந்து லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு ரூபாய்க்கும் அரை லிட்டரு வந்து பதினெட்டு ரூபாய் ஐம்பது காசு கிடைக்கும் பச்சை நிறமுடைய பால் வந்து அரை லிட்டர் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு ரூபாய்க்கும் ஆரஞ்சு நிறமுடைய பால் வந்து இருபத்தி மூன்று ரூபாய்க்கும் இளம் சிறப்பு நிறமுடைய பால் பாக்கெட் பார்த்தீங்கன்னா பதினெட்டு ரூபாய்க்கு கிடைக்கும் ஆவி நிர்வாகம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து அறிவித்திருந்தாங்க இந்த விலை குறைப்பானது மே பதினாறாம் தேதி முதல் அதாவது நாளை முதல் நடைமுறைக்கு வரும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து அறிவித்திருக்காரு இந்த விலை குறைப்பு காரணமா ஆண்டுக்கு வந்து முந்நூறு கோடி ரூபாய் வரைக்கும் இழப்பு ஏற்படும்ட்டு அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க அதுக்கப்புறம் தமிழகம் முழுவதும் ஞாயிற்றுக்கிழமையான நாளையும் ரேஷன் கடையில கொரோனா நிவாரணம் வழங்கப்படும் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அறிவித்திருக்காங்க கொரோனா நிவாரண நிதியின் முதல் தவணையான இரண்டாயிரம் ரூபாய் வந்து ரேஷன் கடைகள்ல வழங்கப்பட்டு வருது யூஸ்வலா ஞாயிற்றுக்கிழமைல பாத்தீங்கன்னா ரேஷன் கடைகள்லாம் லீவா இருக்கும் அது மட்டும் இல்லாம ஞாயிற்றுக்கிழமைய வந்து புல்லாட் போட்டுறதுனால ரேஷன் கடைகள் ஏங்குமா ஏங்காதான்ட்டு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருந்துச்சு இந்த நிலையில வந்து ஞாயிற்றுக்கிழமைக்கான டோக்கன் பெற்றவர்கள் மட்டும் காலை எட்டு மணி முதல் பன்னெண்டு மணி வரை ரேஷன் கடையில் வந்து கொரோனா நிவாரண நிதியைப் பெற்றுக்கொள்ளலாம் என தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அறிவித்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய திட்டங்கள்லாம் காத்துட்டு இருக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் வந்து கொரோனா நிவாரணமாக பதிமூணு வகையான மளிகை பொருட்கள்லாம் இலவசமாக வழங்கப்படும் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த திட்டம் வந்து ஜூன் மூணாம் தேதி முதல் மறைந்த முதலமைச்சர் கருணாநிதியின் பிறந்தநாள் அன்று வழங்கப்படும் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அறிவித்திருக்காங்க அதுக்கப்புறம் திமுக ஆட்சிக்கு வந்த அப்புறமா குடும்ப தலைவியலுக்கு மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் வாக்குறுதி கொடுத்தாங்க அந்த திட்டமும் ஜூன் மூணாம் தேதி முதல் தொடங்க திட்டமிட்டிருக்காங்க அடுத்த மாசம் வந்து பாத்தீங்கன்னா குடும்ப தலைவியலுக்கு வந்து மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் ரேஷன் அட்டையை வந்து குடும்ப தலைவி பெயர்ல இருந்தாலும் சரி இல்ல குடும்ப தலைவர் பெயர்ல இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் கண்டிப்பா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் சோ பொதுவாகவே வந்து ரேஷன் அட்டை எல்லாம் குடும்ப தலைவிகள் பெயர்ல இருந்துச்சுன்னா அதாவது பெண்கள் பெயர்ல இருந்துச்சுன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து கூடுதல் சலுகை கிடைக்கும் ரேஷனில் வந்து அதிகமான பொருட்கள் கிடைக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் ரேஷன் அட்டையெல்லாம் குடும்ப தலைவி பெயரில் மாற்றிக்கோங்க உங்களுக்கு நிறைய சலுகை கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இதுக்கு நீ ஈஸியாக ஆன்லைனில் மாற்றிக்கலாம் டிஎன்பிடிஎஸ் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு உங்கள் மொபைல் நம்பரை வந்து பதிவு பண்ணிவிட்டு என்டர் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே அதுக்கான ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்கேன் ஈஸியாக மாற்றிக்கலாம் இது யூஸ் பண்ண ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் அதில் வந்து எப்படி மாற்றணும் சொல்லி கொடுத்துருக்கேன் அதே மாதிரி மாற்றிக்கோங்க அதுக்கப்புறம் அடுத்த மாசம் வந்து கொரோனா நிவாரணமா ரெண்டாவது தவணை ரெண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க திமுக ஆட்சிக்கு வந்தாங்கன்னா கொரோனா நிவாரணமா நாலாயிரம் வழங்கப்படும் சொல்லியிருந்தாங்க முதல் தவணை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் இந்த மாதம் வழங்கிட்டு இருக்காங்க அடுத்த தவணை வந்து ரெண்டாயிரம் பார்த்தீங்கன்னா அடுத்த மாசம் வழங்கப்படும் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அறிவித்திருக்காங்க அடுத்த மாதம் வந்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மூணு சூப்பரான திட்டங்கள் காத்துட்டு இருக்கு ஒன்று மளிகை பொருட்கள் அப்புறம் குடும்ப தலைவலுக்கு ஆயிரம் ரூபாய் அதுக்கப்புறம் கொரோனா நிவாரணமான ரெண்டாவது தவணை வந்து ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் ஸோ மூன்று திட்டங்கள் காத்துட்டு இருக்கு இந்த திட்டங்கள் கூட வேற எக்ஸ்ட்ரா திட்டங்கள் வருமான்ட காத்துருந்து தான் பார்க்கணும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறம் இ பாஸ் விஷயமா தமிழக அரசு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் கொரோனா செகண்ட் செகண்ட்வேவ் காரணமாக அதர் ஸ்டேட்லேருந்து ஃபாரிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வர கண்டிப்பாக இ பாஸ் பெறுவது கட்டாயம் இது ஏற்கனவே அமல் இருந்துச்சு இப்போ வந்து மாவட்டத்துக்குள்ளவும் ட்ராவல் பண்ணுறதுக்கு மாவட்டம் வெளியே ட்ராவல் பண்ணுறதுக்கும் இ பாஸ் கட்டாயம் சொல்லியிருக்காங்க அது வந்து இ பாஸ் இல்லையா இ பதிவு மட்டும் பண்ணால் போதும்னு சொல்லியிருக்காங்க இ பாஸ்னால் வந்து நீங்கள் எதுக்காக ட்ராவல் பண்ணுறீங்களோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் ஐடி ப்ரூஃப்லாம் கொடுத்துட்டு பண்ண வேண்டியிருக்கும் அதுக்கப்புறம் அதை கவர்மெண்ட் பார்த்துட்டு அப்ரூவ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இ பாஸுக்கான சர்டிஃபிகேட் ஒன்று கொடுப்பாங்க அதை வச்சுட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணலாம் ஆனால் இ பதிவு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வேறு இதுக்கு நீங்க என்ன பண்ணோம்னா இந்த வெப்சைட்ல போய் பதிவு பண்ணா மட்டும் போதும் ஒன்ஸ் நீங்க பதிவு பண்ணாலே போதும் மொபைல் நம்பருக்கே வந்து அக்ரான் ரிசீவ் ஆயிரும் சோ போலீஸ் செக் பண்ணும் போது ஏதாவது கேட்டாங்கன்னா அதை காட்டி நீங்க டிராவல் பண்ணலாம் சோ இ பாஸ் தேவை இல்ல கண்டிப்பா இ பதிவு தேவைன்னு சொல்லியிருக்காங்க அதுவும் மூன்று முக்கியமான காரணத்துக்கு மட்டும்தான் இ பதிவு பண்ணணும் சொல்லியிருக்காங்க ஒன்னு திருமணம் மருத்துவம் இறப்பு இது போன்ற காரணங்களுக்கு மட்டும்தான் இ பதிவு பண்ணிட்டு போகணும் சொல்லியிருக்காங்க வேற எந்த காரணத்துக்காகவும் அனுமதிக்க மாட்டாங்க ஒன்ஸ் இ பதிவு பண்ணிட்டீங்கன்னா மாவட்டத்துக்குள்ளவோ மாவட்டத்துக்கு வெளியோ ஈஸியா டிராவல் பண்ணிக்கலாம் யாரும் கேட்க மாட்டாங்க கம்மிங் இருந்து ஒரு மாவட்டத்துக்குள்ளவே நீங்க டிராவல் பண்ணோம்னா கண்டிப்பா இ பதிவு கட்டாயம் ஒரு மாவட்டத்தில் ஒரு ஊர்லேருந்து பக்கத்து போகிறீங்கன்னா கண்டிப்பாக இ பதிவு பண்ணால் தான் போக முடியும் சப்போஸ் இ பதிவு பண்ணாமல் நீங்க பைக்கில் போனீங்கன்னா கண்டிப்பா உங்க பைக் வந்து பறிமுதல் செய்யப்படும் காவல்துறையினர் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காங்க மறக்காம இ பதிவு பண்ணிட்டு போங்க அப்பதான் உங்களுக்கும் உங்க பைக்குக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது அதுக்கப்புறம் தமிழ்நாடு முழுதும் மே முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் சிறப்பு ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே வந்து அறிவித்திருக்காங்க ஏற்கனவே தமிழ்நாடு முழுதும் பாத்தீங்கன்னா பேருந்து சேவை ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் நிறைய ட்ரெயினும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஒரு சில முக்கியமான ட்ரெயின் மட்டும் போயிட்டு இருந்துச்சு ஆனா இப்ப பாத்தீங்கன்னா சிறப்பு ரயில்களும் தற்காலிகமாக ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே வந்து சிறப்பு ரயில் சேவைகள் மே பதினேழாம் தேதி முதல் மே முப்பத்தி தேதி வரைக்கும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கு அடுத்த வந்து பள்ளிகள் தரப்பு குறித்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்து என்ன கூறியிருக்காருனா சுகாதாரத்துறையின் அறிவிப்பை பொறுத்தே பள்ளிகள் தரப்பு குறித்து முடிவெடுக்கப்படும் அவர் கூறியிருக்காரு தமிழ்நாட்டில் கொரோனா பாதிப்பு நீடிக்கும் வரைக்கும் பள்ளிகள் தரப்பு சாத்தியமே கிடையாது தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்து கூறியிருக்காரு தற்போதைய சூழல வந்து கொரோனா பிரச்சனைகளை மட்டுமே தமிழக அரசு வந்து தீவிரமா கவனம் செலுத்தி வராங்க ஸ்கூல்ஸ் ரியோபனிங் விஷயமா இப்போதைக்கு ஆலோசிக்க வேண்டியதே இல்லை கொரோனா பாதிப்பு வந்து முற்றிலுமா குறைந்தா மட்டுமே பள்ளிகள் தரப்பு குறித்து முடிவு செய்யப்படும் வேண்டும் அமைச்சர் கூறியிருக்காரு அதுக்கப்புறம் பள்ளிகள் திறக்காத நிலையிலும் கல்வி கட்டணத்தை செலுத்த வேண்டும் சில தனியார் பள்ளிகள்லாம் கட்டாயப்படுத்தி பண வசூலிப்பதாக புகார்கள் வந்திருக்கா அந்த புகார்கள்லாம் கொண்டு செல்லப்பட்டு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அமைச்சர் கூறியிருக்காரு இப்ப எல்லா கொரோனா மாத்த சொல்லி பள்ளி கல்வித்துறையை வந்து உத்தரவு போட்டிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கொரோனா வந்து விஷ்புரம் எடுத்து ஆடி வருது ஹாஸ்பிட்டல் வந்து படுக்க வசதியே இல்ல ஏற்கனவே எல்லா காலேஜும் வந்து கொரோனா வார்டு

போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது மேபி தொற்று பாதிப்பு கம்மியாச்சுன்னா போன கல்வியாண்டை பண்ண மாதிரியே இந்த கல்வியாண்டும் ஹையர் கிளாஸ்க்கு மட்டும் ஸ்கூல்ஸ் ரீஓபன் பண்ண வாய்ப்பு இருக்கு அது கூட பல மாதங்கள் ஆகலாம் கொரோனா பாதிப்பு எல்லாம் குறைஞ்சிட்டு எப்ப வந்து தமிழ்நாட்டுல வந்து ரெண்டாயிரத்தி கம்மியா கேஸ் பதிவாகுதோ அப்பதான் ஸ்கூல்ஸ் ரீஓபன் பண்ண வாய்ப்பு இருக்கு இப்ப தமிழகம் முழுதான் பாத்தீங்கன்னா முப்பத்தோராயிரம் கேஸ் மேல பதிவாயிட்டு இருக்கு இந்த ஸ்டூல பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் ரீஓபன் பண்ண வாய்ப்பே இல்ல இந்த கேஸ் வந்து படிப்படியா குறைஞ்சி எப்ப வந்து ஆயிரம் கேஸ் கிட்ட வருதோ தான் ஸ்கூல்ஸ் யோபன் பண்ண வாய்ப்பு இருக்கு அது வரைக்கும் ஆன்லைன் கிளாஸ் தான் கண்டினியூ ஆகும் அதுக்கப்புறம் பிளஸ் டூ எக்ஸாம் விஷயமா பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு முடிவில் இருக்காங்க ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு முடிவில் இருக்காங்க என்ன பண்ண போறாங்க எக்ஸ்டா தெரியல இப்போ இது விஷயமா வந்து அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்து என்ன கூறியிருக்காருன்னா பாஸ் என்பதை விட மாணவரின் எதிர்கால நலனே முக்கியம் இந்த சூழ்நிலையில வந்து தேர்வு கட்டாயம் என்று கூறியிருக்காரு மாணவர்கள் மகிழ்ச்சி அடைவாங்க அரசாங்கத்தை பாராட்டுவாங்க அது எங்களுக்கு தேவை கிடையாதுன்னு வந்து கொடி காட்டின ஒன்னு எக்ஸாம் நடத்தப்படும் அவர் கூறியிருக்காரு தமிழ்நாட்டில் டுவெல்த் ஸ்டூடென்ட்ஸ்க்கு வந்து பொதுத்தேர்வுலாம் கட்டாயம் நேரடியா நடத்தப்படும் தேர்வு நடைபெறும் தேதிக்கு வந்து பதினஞ்சு அல்லது முப்பது நாட்களுக்கு முன்னதாக இது விஷயமா அறிவிப்பிடப்படும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்து கூறியிருக்காரு ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸாம் கேன்சல் பண்ணால் அதிக வாய்ப்பு இருக்க சொல்கிறாங்க எக்ஸாம் கேன்சல் பண்ணுற விஷயமா ஆலோசனை போயிட்டு இருக்கா சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸாம் கேன்சல் பண்ணுற விஷயமா சீக்கிரமாக முடிவெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாம் கேன்சல் பண்ணிட்டு மார்க் எப்படி கொடுக்கலான்ட்டு அதுக்கு ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்களாம் கூடிய சீக்கிரம் வந்து அதிக வெளி மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடத்தியே தீர்ணும் ஒத்துக்கால நிற்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஜூன் மாசத்துக்குள்ள பாதிப்பு குறைஞ்சா மட்டும்தான் எக்ஸாம் நடத்த வந்து பாசிபிலிட்டி இருக்கு இல்லைன்னா வாய்ப்பே கிடையாது நான் ஏற்கனவே பல முறை சொன்ன மாதிரி கொரோனா பேஸ் பண்ணி தான் முடிவு எடுப்பாங்க ஜூன் மாதம் வந்து கொரோனா தொட்ட நிலவரம் பொறுத்து எக்ஸாம் வைக்கலாமா வேணாமட்ட முடிவு பண்ணுவாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த பதிவில் நான் கொடுத்தாக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் டவுட் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட் கமெண்ட் பண்ணாங்க நான் கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்